முதன்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் அனைத்து போட்டிகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா 40 தங்க பதக்கங்களுடன் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அமெரிக்கா முதலிடத்தை பிடிச்சிருக்கு, இரண்டாவது இடம் யார்? இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைச்சிருக்கு? விவரம் தர்ஷினி, வணக்கம். உலக நாடுகள் பெரும் எதிர்பார்ப்போடு தொடங்கிய இந்த ஒலிம்பிக் போட்டிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றன. மீண்டும் அமெரிக்கா முதலிடம் பிடித்திருக்கின்றது. ஏற்கனவே 2020 அந்த ஒலிம்பிக் போட்டி, 2020 ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையில் அமெரிக்கா தான் முதலிடம் பெற்றிருந்தது, சீனா இரண்டாவது இடம் பெற்றிருந்தது. அதாவது ஒரே ஒரு பதக்கத்தினுடைய அந்த இழப்பின் காரணமாக சீனா இரண்டாவது இடம் கடந்த ஆண்டு பிடித்த நிலையில் மீண்டும் அதே நிலைதான் இந்த ஆண்டும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா முதலிடம் வந்திருக்கின்றது. நம் பதக்கப்பட்டியலை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட பார்க்கும் போது இரண்டு பேரும் ஒரே மாதிரியான பதக்கங்களை தான் பெற்றிருக்கிறார்கள். அதாவது 40-40 என்று சைனா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளுமே 40 தங்க பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கூடுதல் பதக்கங்கள், அதாவது வெள்ளி வெண்கலம் போன்ற பதக்கங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா 126 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. எனவே அமெரிக்கா முதலிடம் பெறுகின்றது, சீனா தொடர்ந்து இரண்டாவது இடத்தையே வகிக்கின்றது. கடந்த முறை 39 பதக்கங்கள் பெற்று அமெரிக்கா முதலிடம் பிடித்தது, 38 தங்க பதக்கங்களை பெற்று சீனா இரண்டாவது இடம் பிடித்தது. கடந்த முறை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலே இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது. 2020 நடைபெற வேண்டிய அந்த ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா காரணமாக 2021 நடத்தப்பட்டது. தற்போது இந்த ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையிலே பாரிஸில் நடத்தப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்ட இந்த விளையாட்டு போட்டிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த விளையாட்டு போட்டிகளுடைய அந்த இறுதி நிலவரம் தெரிய வந்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையிலே 5 பதக்கங்கள், அதாவது 5 வெண்கல பதக்கங்கள், 1 வெள்ளி பதக்கம் என 6 பதக்கங்களோடு 71வது இடத்தை இந்தியா பெற்றிருக்கின்றது. கடந்த ஆண்டு 48வது இடத்தில் இருந்த இந்தியா இந்த முறை 74வது இடத்திற்கு பின்தங்கி இருக்கிறது. காரணம், கடந்த முறை நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றிருந்தார், இந்த முறை அவரால் தங்கம் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே இந்தியா இந்த முறை பின்தங்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு முன்பாக இருக்கின்றது. காரணம், அவர்கள் ஒரே ஒரு பதக்கம் வென்றிருந்தாலும் கூட அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். எனவே இந்தியாவை விட முன்னணியில் பாகிஸ்தான் இருக்கின்றது. இந்த 33வது ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையிலே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 26ஆம் தேதி கோலாகலமாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்ச்சிகள் தொடங்கியது. உலகம் முழுவதும் இருந்து 206 நாடுகளை சார்ந்த 10,741 வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில, இந்த விளையாட்டு ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்றார்கள். ஒலிம்பிக் வரலாற்றில் முதன் முறையாக இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி என்பது விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறாமல் பாரிஸ் நகரினுடைய முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சீன் நதியில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. ஒலிம்பிக்கில் 42 வகையான விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. இந்தியாவிலிருந்து 14 வகையான அந்த 16 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் 112 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர். பல்வேறு சர்ச்சைகள், தகுதி நீக்கம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடைபெற்றது. ஆனாலும் இறுதியில் இந்தியாவை பொறுத்தவரையிலே 1 வெள்ளி 5 வெண்கல பதக்கம் வென்று மொத்தம் 6 பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து இந்த முறை கலந்து கொண்ட வீரர்கள் வீராங்கனைகள் தங்கப்பதக்கத்தை யாருமே பெறவில்லை என்பது ஒரு சிறிய ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது. காரணம், சிறு சிறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட 2-3 தங்கங்களை எல்லாம் வென்றிருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு பெரிய நாட்டிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் யாரும் தங்கப்பதக்கங்களை வெல்லவில்லை என்பது ஒரு ஏமாற்றமான ஒரு நிகழ்ச்சி தான். இந்த பதக்கப்பட்டியலை பொறுத்தவரையிலே ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்புரை, ஒரு 10 நிமிடத்திற்கு முன்புரை கூட சீனாதான் முதலிடத்தில் இருந்தது. சைனாதான் இந்த முறை முதலிடத்தில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசியாக மகளிர் பாஸ்கெட் பால் அந்த போட்டியானது நடைபெற்றது. பிரான்சுக்கும் அதே போல அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற இந்த கடைசி போட்டியுடன் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் அமெரிக்கா வெற்றி பெற்றால் அமெரிக்கா முதலிடம் வரும். அதாவது தங்கப்பட்டியலில் 39 என பின்தங்கி சீனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா 40 இடங்களை பெறும். 40 பதக்கப்பட்டியலே சமம் என்ற நிலையில் வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம திரையிலேயே பார்க்கின்றோம், அமெரிக்கா சைனா இரண்டு நாடுகளுமே தங்கம் தலா 40 பெற்றிருக்கிறார்கள். வெள்ளியை பொறுத்தவரையில் அமெரிக்கா 44 வாங்கியிருக்கிறது, ஆனால் சீனா 27 பதக்கங்கள் தான் பெற்றிருக்கிறது. அதே போல வெண்கல பதக்கமும் அமெரிக்கா 42 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அவர்கள் 126 பதக்கங்களை பெற்று அமெரிக்கா மீண்டும் ஒலிம்பிக்கில் நாங்கள் தான் சாம்பியன் என்பதை
அவர்கள் உலக நாடுகளுக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் போது எப்படியாவது பதக்கப்பட்டியலில் முன்னணியில் வர வேண்டும், நாங்கள் முதலிடம் பெற வேண்டும், எங்கள் நாட்டு வீரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு பங்கேற்கிறார்கள். அதே போல அமெரிக்கா, சைனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இதற்காகவே பல கோடிகளை கொட்டி இறைத்து வீரர்களை தொடர்ந்து தயார் செய்து வருகிறார்கள். வரும் நாட்களில் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் அதிக அளவிலே பதக்கங்களை பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த முறை இந்தியா 71வது இடத்தில் பின்தங்கி இருக்கின்றது. அமெரிக்கா மீண்டும் வெற்றி வாகை சூடி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.